குழு கூண்டு எதனா இருந்துச்சுன்னா எங்ககிட்ட சொல்லியிருந்தா, ஏறி வேலை செய்கிறோம் நாங்களே வந்து ஸ்கூலில் சுத்தம் கேட்போம். இதுக்கு முன்னாடி ஊர் வரைக்கும் வழியில் வழியெல்லாம் நாங்களாம் கிளீன் பண்ணா படிக்கலாம். எங்க ஊர் குழந்தைங்களே ஸ்கூல் அதை வேலை வாங்கினாரு. நான் பொதுமக்கள் ஆகி நான் வந்து தட்டி கேக்குறேன்னு கேளுங்க. ஃபோன் பண்ணுமா? சொல்லுங்க. என் பேர் வந்து சத்யா. நான் வந்து இந்த ரங்காபுரத்தில் வசிக்கிறேன். என் குழந்தைங்க வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஒரு நாள் வந்து யூனிஃபார்ம் வாங்கினமான்னு சொன்னாக்கா வந்து காசு கொடுத்தா தான் யூனிஃபார்ம் தரும்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஹெட் மாஸ்டர். அந்த மாதிரி வந்து அனாவசியமாக வந்து அடிக்கடி வந்து காசு கேட்குறாரு. காசு கொடுக்க முடியலன்றதாக தான் நாங்கள் கவர்மெண்ட்டில் ஸ்கூலில் சேர்த்துருக்கோம். திருப்பி இங்கேயும் வந்து காசு கேட்டால் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? காலை அமுக்கு தராங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கார் தொடக்கி விட்றான்னு கம்ப்ளைண்ட் பண்ணோம். இப்போ வந்து குழந்தைங்கள புல்லு கொடுங்க விட்டுக்கிறாரு. அப்போ எதுக்காக நாங்கள் வந்து ஸ்கூல் அனுப்பணும்? இந்த ஸ்கூலு படிக்கிறத தவிர மற்ற எல்லா பாடத்தையும் வந்து எங்களுக்கு கத்துறாரா எங்கள் பசங்களுக்கு சொல்லுங்க. அதனால் வந்து எங்களுக்கு இந்த ஹெட்மாஸ்டர் வந்து சொல்கிறோம், தீர்க்கமாக சொல்கிறோம். அதுக்கான ஸ்டெப் நீங்கள் வந்து உடனே எடுக்கணும். எங்களுக்கு தேவையில்லை இந்த ஹெட்மாஸ்டர் எங்களுக்கு.